அன்பு நேயர்களே, வணக்கம். சில நாட்களுக்கு முன் ஒரு நண்பரிடத்திலே பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சில விஷயங்களை சொன்னார். இந்த காலத்தில் பெரியவங்க வந்து ஏன் எதற்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்காமலேயே, ஏ இதை செய்ய அதை செய்ய அப்படின்ட்டு ஒரு கமாண்டிங்காகவே சில சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் செய்ய சொல்லுவாங்க, அவங்களே செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ நாம் தான் அந்த காரியத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பைத்தியகாரங்களாக நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறோம். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தர முடியுமா? உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்க முடியுமா? பிரபஞ்ச விதிகளை புரிஞ்சு கொள்ள முடியுமா? பல விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னுட்டு யாருக்கு தெரியுது? ரொம்ப விஷயம் தெரியறது கிடையாது. நமக்கே தெரியுமா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது? நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க சில விஷயங்களை எல்லாம் யோசனை பண்ணி, ஈவன் எதிர்காலத்தையும் கூட யோசனை பண்ணி சில விஷயங்களை அவங்க பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ நடைமுறையில் வந்த சில பாரம்பரியமான விஷயங்களை நம்ம விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகி நம்ம பல விஷயங்களிலே ஏமாந்து நிற்கிறோம் என்பது தான் உண்மை. ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வைத்தியர் இருந்தார். வைத்தியர்னா யார்? நம்முடைய பாட்டி அல்லது அம்மா. வயசானவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிங்களா, உடனே அவங்களுக்கு தெரிஞ்சுவிடும் அந்த குழந்தை எதனால் அழுகுது, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும். மான் கொம்பு அரைச்சி போடுறதுலேருந்து, சித்தரத்தை சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கரைச்சி கொடுக்கறதுலேருந்து, வெத்தலையை சூடாக்கி பத்து போடுறதுலேருந்து, வெத்தலை சாறு இல்லை துளசி சாறு அதை கொடுக்கறதுலேருந்து, இப்போ எவ்வளவோ பெரிய விஷயங்களெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. ஏதோ ஒன்று இருக்கும் அவங்க கையில். ஒரு கை வைத்தியம்னுட்டு ஒரு 100 விதமான கை வைத்தியம் இருக்கும். பெரியவங்களுக்கும் செய்வாங்க, சின்னவங்களுக்கும் செய்வாங்க. அது காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல அவங்க அனுபவம், இரண்டாவது அவங்க எல்லாத்துலேயும் பழகிறது. அந்த தெருவில் இருக்கிற 10 குழந்தைங்களோட பழகுகின்ற பொழுது ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணும், ஏன் எப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி ஆகிடும். இந்த அறிவு தானே பின்னாடி விஞ்ஞான அறிவாக மாறுது. பார்த்து பார்த்து தானே ஒரு விஞ்ஞான அறிவுங்கிறதே வளருது. இந்த செடி இப்படி வளருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அந்த செடி அப்படி வளருன்னு 10 பேருக்கு சொல்கிறோம். இந்த செடியினுடைய காய் நல்லா இருக்குன்னுட்டு எப்படி சொல்கிறோம்? தானாகவே அது எழுதியாக வச்சுருக்கு. இல்லை அதை சாப்பிட்டு பார்க்குறோம், நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு 4 பேருக்கு சொல்கிறோம். அப்போ அந்த செடியினுடைய காயினுடைய அமைப்பு எல்லாருக்கும் தெரியுது. இந்த அனுபவம் தானே வருகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவோ இல்லை பெரியப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு, இந்த நல்ல நாள், இது நல்ல நாள் கிடையாது, இது கெட்ட நாள், இப்போ யமகண்டம் இருக்குது செய்யாத, இப்போ ராகாலம் இருக்குது செய்யாத, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஒரு வைத்தியர் இருந்தார், ஒரு ஜோசியர் இருந்தார், அதே மாதிரி ஒரு டயட்டிஷியன். எதை சாப்பிட்ணும், என்ன ஃபுட்டு வந்து எதோட கம்பைன் பண்ணால் சத்து கூடுதலாக இருக்கும், ஒரு காய்கறியும் எப்படி சமைக்கணும், அதை அந்த வாரம் முழுக்க அவங்க நல்ல முறையில் அதை தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய டயட்டிஷியன். அப்போ பார்த்திங்கன்னா யாருக்கும் டயபெட்டிக்ஸ் வரல இல்லையா, யாருக்கும் கொலஸ்ட்ரால் வரல. அப்போது அந்த நல்ல உணவை சமைத்து கொடுப்பதற்காக இருந்தார்கள். அதே மாதிரி ஸ்டோரி டெல்லர், கதை சொல்கிறவங்க ஒவ்வொரு வீட்லேயும். அங்கே அக்கா இருந்தான்னா அந்த அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கதை சொல்லும், அண்ணன் வந்து தம்பிக்கு கதை சொல்வார், அப்பா பிள்ளைங்களுக்கு கதை சொல்வார், அவர் வேலையாக போயிட்டோம்னா அம்மா கதை சொல்வாங்க, யாரும் இல்லாட்டி போனால் அந்த பாட்டி உட்காந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்போ பார்த்திங்கன்னா நல்ல கதைகளை எடுத்து சொல்வதற்கு ஸ்டோரி டெல்லர் அவங்களும் இருந்தாங்க. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் கைடு, இது அப்பா தாத்தா யார் வேண்டாலும் இருக்கலாம், அல்லது அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க யாராவது பெரியவங்க கூட இருக்கலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய யார் வேண்டுமானாலும் கண்டிக்கலாம், அப்பா அம்மா தான் கண்டிக்கணும்னுட்டெல்லாம் கிடையாது. அந்த சிஸ்டம் அந்த மாதிரி இருந்தது. யார் ஏன்னுட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் என் குழந்தைய வந்து அடிச்சிங்கன்னு கேட்க மாட்டாங்க. உன் குழந்தை இந்த மாதிரி தப்பு பண்ணுதுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அங்கேயே 4 சாத்து சாத்த வேண்டியது தானே, ஏன் சும்மா அழிச்சிட்டு வர அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. அது ஒரு காலம் அது. இப்போ எல்லாமே தவறாக போயிடுச்சு, செய்கிற மொத்தமும் தவறு. இப்போ அது ஒன்று தான் நம்ம வந்து இப்போ சொல்ல வரக்கூடிய விவகாரம். இன்றைக்கி நீங்கள் கிராமத்தில் பழைய வீடுகளுக்கு போனீங்கன்னா வீட்டு நிலைப்படியில் மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படம், கஜலட்சுமி படம் இருக்கும். மேலே வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க, நல்ல பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி அல்லது 1.5 அடிக்கு 2 அடின்னுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலரே நிமித்தி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது எங்கே வைப்பாங்க? நிலைப்படிக்கு நேராக வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் நேராக நம்முடைய உருவமே தெரியும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா சில வீடுகளில் ஹாலில் பார்த்திங்கன்னா ஹாலில் மேலே வந்து சட்டம் அடித்து படங்களெல்லாம் மாட்டியிருப்பாங்க. அந்த படங்களில் நிலைப்படிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மறுபடியும் ஒரு கண்ணாடி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் தான் நான் முக்கியமாக சொல்ல வருகின்றேன். எந்த இடத்துலையும் அந்த நிலைப்படிக்கு நேராக இருக்கக்கூடிய வாசல் நிலைப்படி, ஹாலுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த வாசல் நிலைப்படிக்கு நேராக இருக்கக்கூடிய ஹால், இன்னும் உள்கட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது படங்கள் இருந்தாலும் அங்கேயும் ஒரு கண்ணாடி.
இந்த கண்ணாடியை வைக்கக்கூடிய மரபு இன்னும் கூட பழைய கிராமத்து வீடுகளிலே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? ஏன் அதை மட்டும் அந்த இடத்துல வைக்கணும்? மொத்தமாகவே கண்ணாடி வைக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது பவர்ஃபுல் ரிஃப்ளெக்டர், கெட்ட எண்ணங்கள் எது வந்தாலும் அது திருப்பி விட்டுடும். இந்த சக்திக்கு நிகரான ஒரு பரிகாரம் கிடையாது, பரிகாரம்னுட்டு அவங்க சொல்லாமலே இதை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இதை பெருசாக சொல்கிறோமே தவிர அன்னைக்கு இதை இயல்பாகவே வைத்திருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் வெளியில் பூசணிக்காய் கிசணிக்கெல்லாம் தொங்க விடுறோம், அது தொங்க விடுறோம், இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு கண்ணாடி, இது பரிகாரம் என்று அவர்கள் நினைத்து செய்தார்களா என்பதும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். பத்து பேர் புழங்குகின்ற இடத்துல கட்டாயம் அது ஹாலாக இருக்கட்டும், நிலைவாசலாக இருக்கட்டும், அந்த இடங்களில் பல எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களை சிதறடிப்பதற்கு அந்த எண்ணங்கள் முழுக்க எந்த ஹார்ட்லேருந்து வந்ததோ அதுக்கே திருப்பி போயிடும், அது உள்ள ஊடுருவ விடாது. இந்த எளிய வழி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு சின்ன கண்ணாடி எங்கள் வீட்டிலையும் நான் மாட்டி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன கண்ணாடி நிலைவாசலுக்கு மேலே. அதே மாதிரி உள்ளே யாராவது நுழைஞ்சாங்கன்னா நேராக எங்கே பார்க்குறாங்களோ அந்த பார்வை எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல, இந்த பார்வை எங்கே விழுதுனுங்கிறது உங்களுக்கு தெரியும். உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படி நிமிந்து பார்த்தா எங்கே பார்ப்பாங்களோ அந்த இடத்துல ஒரு கண்ணாடி. அதே மாதிரி தான் சாமிக்கு படத்துலேயும் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், அது சுவாமியினுடைய நல்ல எண்ணங்கள், அவருடைய திருவுருவம் நமக்கு தெரியும். சுவாமி படத்துக்கு நேராகவும் பார்த்திங்கன்னா கோயிலில் கண்ணாடி வச்சுருப்பாங்க. இதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான். இது நமக்கு நல்ல ரேஸ் கொடுக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன், இது கெட்ட ரேஸை இன்ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்டர். இந்த எளிய வழியை நீங்கள் பின்பற்றலாம். இப்போ திருஷ்டிக்கு நிறைய வழிகள் உண்டு. அதில் மிக முக்கியமான ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு வழி வந்து இந்த வழி. திருஷ்டியை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இது வந்து ஒரு முறை நண்பரிடத்தில் சொல்லும்போது இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன விஷயத்த சொல்கிறாருனா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, அந்த காலத்தில் வந்து கிராமத்து வீட்டில் பல பேர் இருந்தாங்க, சித்தப்பா அக்கா அம்மா தம்பி தங்கச்சி மினிமம் ஒரு 40-50 பேர் வீட்டுக்குள்ளே வருவாங்க, வீட்டிலேருந்து போவாங்க, வேலைக்காரங்க வருவாங்க, பார்க்குறதுக்காக வருவாங்க. இப்போல்லாம் யாருங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு அறையில் இருக்கிறாங்க, இல்லாட்டி போனால் ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது, காலையில் பூட்டு போட்டுட்டு ரெண்டு பேரும் போனீங்கன்னா ராத்திரி திரும்பி வர்றாங்க, வந்தால் இவங்க தானே வர்றாங்க, அதுக்கு தான் ஏன் நில கண்ணாடின்னு விட்டுட்டாங்களே, நம்ம திருஷ்டிப்பட்டால் இவங்க திருஷ்டி தானே படணும். இதெல்லாம் விஷயமே கிடையாது. நாம்ளே உள்ளே நுழைஞ்சாலும் கூட அதை பார்க்கும் பொழுது நம்ம வெளியிலேருந்து ஏதாவது கெட்ட எண்ணங்களை எடுத்து வந்தாலும் கூட அதுவும் அந்த இடத்துல இன்ஃபில்ட்ரேட் ஆகிடும். அதனால் இது ஒரு சின்ன விஷயம். நேரில் நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் நீங்கள் ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் ஹாலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எங்கே உங்கள் பார்வை ஸ்ட்ரைட்டாக படுமோ அந்த இடத்துல ஒரு கண்ணாடி. இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட், அதிக செலவில்லாத ஒரு எளிய பரிகாரம், அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த எண்ணங்களினாலே வரக்கூடிய அந்த தாழ்வு என்பது அந்த குடும்பத்துக்கு வராமல் இருக்கும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் பின்பற்றுங்கள், அதனுடைய நன்மைகளை நீங்கள் உடனடியாக உணர்வீர்கள். இன்னொரு பதிவில் நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.